கண்ணு மேல நெல்வேலையும் அந்த கைலாய வாசன் வாழக்கூடிய நாட்டில பாரமேலையே நெல்வேலிதாயா ஒரு நாள் அப்படி இல்லனா போய் போலப்பான முடியுமா? பாறை மேல நெல்வெளியும் பரமனோட நாட்டுல கல்லு மேல நெல்வெளியும் கைலாசனோட நாட்டுல கொஞ்சம் அப்படி அவ ஊத்தனாலையும் அது முட்டிக்கு மேல வாழறதுல நாட்டுல கல்லு மேலேயும் நெல்லு வேலையுமா பார மேல நெல்லு வேலைதான் ஏடி அம்மா குறத்தி பார மேல நெல்வெளிதான் சொல்றியே அந்த நெல்லுக்கு ஏன்னா தண்ணி விடுறீங்களா இல்ல தண்ணி தான் விடுறீங்களா இல்ல வேற ஏதாச்சும் விடுறீங்களா? அதுக்கு நாங்க எப்படி தண்ணி பாச முடியுமா? ஒன்று சேர்ந்து கொண்டா தேனாக ஆறுபோல் பாயாயா நெல்லுக்கு மூணு வருஷமா வச்சிருந்தோம் இந்த வருஷத்துக்கு கவுண்டர் பாத்துட்டு அவருக்கு போறாங்க சொல்லி எங்க நாட்டுல தண்ணி ஊத்தி பாசுறதுக்கே முட்டிக்கு மேல வரத்துல அதையும் போய் அறுவடு வந்த பின்னாடி அறுக்கலான்னு போனா இந்த பாயிருக்கு இப்படித்தான் இப்படி நெட்டுக்கு இப்படி சூத்த நெட்டின்னு அறுக்குறங்க அப்ப கூட ஆகுறதுல அறுக்கிறதுக்கு கூட போத போதும் ஆயிருது அதையும் அறுத்து அப்படி இப்படி அடிச்சா என்ன ஒரு ஏக்கனவுக்கு அவ்வளவு நெல் வந்துருந்தேன் மீறி மீறி போனா ஒரு 20 மூட்டை 25 மூட்டை நெல் வருது ஏன்னா தேடி நெல் வேலை தந்துறியே அந்த நெல்லாகப்பட்டது எப்படி வளரும் எவ்வளவு வருஷம் வளரும் எப்படியா வளரும் அது எப்படி வளரும் கேக்குறேன் மூங்கில் போல உயரமா அந்த நெல் வளரும் சொல்லி அந்த மூங்கில் போல வளர நெல் எவ்வளவுமா ஒரு செலுக்கு அது எப்படி அடிக்கிறீங்க எப்படி அம்மா எப்படி அடிக்கிறீங்க மாடு கட்டி போரடித்தா மாலாத தன்னல் மாடு கட்டி போரடித்தா மாலாத தன்னல் மதம் பிடித்த யானை கட்டி போரடிக்கும் அழகான வெள்ளிமலையாயா மாறு கட்டி அது எவ்வளவு ஆகும் தெரியுமாயா? ஏய்
என்னாடி ஒரு ராணி கட்டி களையுமாகும் கருவுணக்கு சல்லலாகும் அது ஒரு சமைக்கு மூணு மரக்காகையா மூணு மரக்காகும் ஏதனை பப்பு அம்மா மூணு மரக்காலாம் மூணு வரலாம் மூணு வரலாம் நம்ம வரலாம் ஏக்கா சொல்றதான் நம்புற மாதிரி கேட்டா இது வாங்கி புள்ள உண்மையா நம்ம குறைஞ்சியா போல இப்ப யாரும் நான் பண்ணாது கரெக்ட் கண்ட மாதிரி சொல்றேன் அப்படியெல்லாம் உங்க நாட்டுல இப்படி அதிசயம் தலையும் வேற ஏதாவது அதிசயம் உண்டா இல்ல இருக்கிறதா இல்லையா அது மட்டும் முடியாதம்மா எங்க நாட்டில் பார்த்ததே உண்டானான் தெரியும் நாகன ஒரு கிண்ணத்தில் பால் வைத்தது உண்டானான் ஒரு கிண்ணத்திலேயே பால் அருந்தோம் எங்க நாட்டுல பசுவும் புளியும் ஒரு குளம் வெளி செல்லை புளிய ஒரு குளத்திலேயே தண்ணீர் குடிக்கும் அது மட்டுமா விடாதே பொறுமைக்கு நீங்களும் வாழ்ந்துப்பீங்க பொழச்சு நம்பிங்க தீரிய நாகரம் ஒட்டுக்கா எங்கன்னா ஒரு கிண்ணத்துல பால் குடிக்கிறது பாத்துக்கிறியா நாடு குடிக்கிறியா நாடு அப்ப எங்க நாடு புனிதம் இல்லையா நாங்கெல்லாம் உச்சுமீங்க இல்லையா கோழிய கொள்ளறி ஒரே கொண்டு அச்சு அவங்க நாடு குடிக்குது நம்ம நாடு யாரும் குடிக்குது கோழியும் மனுஷர் வாழக்கூடிய நாடு கோழியும் குள்ளேரியும் ஒட்டுக்காந்தா விடுதா எத்தையும் எங்க அம்மா ஊருக்கு வந்து ஒரு அஞ்சு கோழி குஞ்சு கொடுத்தாங்க அந்த அஞ்சு குஞ்சு கொண்டாந்து ஆளுக்கு ஒரு சாமிக்கு முடியா அப்புறம் கொண்டு மாரியம்மாள் கொண்டு அந்த மாலை கொண்டு அந்த மாலை கொண்டு அஞ்சு விட்டு வளர்த்தண்டி இது வேணா பையனுக்கு சுவாகோல பக்கம் போயிருக்குதம்மா இந்த குள்ளேரி கொள்வாய் மட்டும் குள்ளேரி கம்மன் அஞ்சுல மூணு தினப்பு ரெண்டு குஞ்சு தாங்க அப்படி உங்க நாட்டுல அப்படி எல்லாம் அதிசயம் வந்தாலும் குரங்கையில பூ மாலை கொடுத்தாரு நிக்கிறது கிளி உரங்கு ஒட்டுதான் நீ சொன்னதுன்னு சொல்லி அப்படி கிளி குறைய நீ ஒட்டுதான் இப்படி எல்லாம் ஒரு அதிசயத்தை சொல்லி வரும்போது ஐயோ என்னுடைய வீட்டுக்கு வந்த உடனே உச்சியில இதுக்கு நேரா உச்சியில கவனியா தலைக்குயர் இந்த கவனியாக பட்டது
சவலியாடப்பட்டது சொன்னதை உண்டானால் அதனுடைய பராபலன் என்ன? இந்த குழந்தையாகப்பட்டவனான் உங்களுக்கு அரண்மனையில் காலம் வைத்தவுடனே உனக்கு தலைக்கு மேல கவனி பாட சொன்னது உண்டான, தலைக்கும் இதை கவனி சொன்னால் தலராத செல்வங்கள் வந்து சேரும். ஆயா உனக்கு சேரும், செல்வங்களை சேரும். ராமான்ற கலந்துக்கிறது, லட்சுமான்ற கலந்துக்கிறது, தன சம்பத்து, தாய் சம்பத்து, எத்தனையோ சம்பத்து இருந்தாலையோ காசு கருத்தால்தான் காசு சேரும், பணங்கிறதால்தான் பணம் சேரும், புளிங்கிறதால்தான் புளிங்க சேரும். அப்படி காசு பணம் இருக்கிறது நிறைஞ்சு போய்க்குதியா வரவனுக்கு இல்லாமல் சொல்ற படிக்கு யாருக்கும் கொட்டதெல்லாம் இல்ல. ஏன்னா ஒண்ணு நீ கீரி கேட்டா எனக்கு இருந்து போற காசு தான் கொடுக்கும். அரியா, அப்படி உனக்கு இத என்ன பொன்பொருள் நிறைய உனக்கு? சரியம்மா, எனக்கு ஆமா நீ உனக்கு என்னம்மா? எனக்கம்மா Thank you.